பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். உங்களோடு பேசுவது எனக்கு அதிக மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமையில இருந்து கொண்டு தத்தளித்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு ஆபத்து சூழ்நிலை வருது, என்ன பண்றதுன்னு கலங்கலாம். என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா என்னால தப்ப முடியாது போல் இருக்குது. இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த போராட்டத்தில இருந்து எப்படி அப்படிலாம் கலங்கி கொண்டு இருக்கலாம். சத்துருக்கள் பெருகிட்டாங்க, பொறாமை உள்ளவங்க பெருகிட்டாங்க, என்னை எதுலையாவது அழிச்சிடணும்னு பாக்குறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியலேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறா. 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு தூதர்கள் தான் பெரிய சேனை, தூத சேனை. கோடி கோடி கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, அவளுக்கு பணிவிடை செய்வதற்கு பணிவிடையின் ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் வைத்த கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தூதர்கள் நம்முடைய ஜபம், நம்முடைய செய்திகளை பல்லவத்து கொண்டு போவாங்க, ஆண்டவர் கொடுக்கிற பதிலை நம்மிடத்தில் கொண்டு வருவாங்க. ஒரு தூதர்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்பாங்க. இன்னொரு தூதர்கள் இருக்கிறாங்க, மிகாவீரர்கள் சொல்லி, அவங்க யுத்த வீரர்கள், யுத்த தூதர்கள். நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மளை விடுவிக்கிற தூதர்கள் இந்த வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறாரு. வேத புஸ்தகத்துல 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, எலிசா என்ற ஒரு கர்த்தருடைய மனிதன் இருந்தார், தேவனுடைய தீர்க்க தரிசி, ஆண்டோருக்கு எப்பவும் ஜெபித்து கொண்டு ஆண்டோருக்கு உண்மையா இருந்தார். அவரை எப்படியாவது பிடிச்சு அழிச்சிடணும்னு சொல்லி பக்கத்து நாட்டை சார்ந்த ராஜா தன்னுடைய சேனையை அனுப்பினான். இந்த தீர்க்க தரிசி இந்த பட்டணத்துலதான் இருக்கிறான், ராத்திரியோட ராத்திரியா போங்க, அவனை பிடிச்சு கொண்டு வாங்க, அழிச்சிரும்னு சொல்லி தன்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறான். இரவோடு இரவாக இராணுவம் வந்து அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டாரு. ஒரு தேசத்தினுடைய இராணுவமே வந்து சூழ்ந்து கொண்டாரு. காலையில எழும்பி பார்த்தா இங்க பார்த்தான குதிரை வீரர்கள் இராணுவம் அப்படின்னு இருக்கிறாரு, எலிசாவை பிடித்து அழிப்பதற்காக. எலிசா பயப்படவில்லை, தைரியமா வந்து நிக்கிறாரு. அவங்க எல்லா சேனைகள் நிக்கிறாங்க, பெரிய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எலிசாவை பிடிச்சிட்டோன்னு சொல்லி. ஆனா வேலைக்காரர் சொல்றான், என்ன பண்றது, நம்மளை சுத்தில இவ்வளவு சத்துருக்கள் வந்துட்டாங்களே, எப்படி தப்ப போகிறோம், இந்த பொல்லாத மனிதர்கள் வந்துட்டாங்களே. எலிசா சொன்னார், பயப்படாத, அவங்களோடு இருப்பவர்களை காட்டில நம்மோடு இருக்கிறவங்க அதிகம், அவங்க பெரிய இராணுவம் வந்திருக்கலாம், அதோட பெரிய படை நமக்கு இருக்கிறாரு, பாக்குறியா அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணினார். ஜபம் பண்ணி ஆண்டவரே அவனுடைய கண்களை திறந்தருள்னு சொன்னார். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள், ரதங்கள், பெரிய சேனை, அதான் தேவ தூதர்கள் வந்து பாளையம் இறங்கி நிக்கிறாங்க. அவனை நெருங்கவே முடியல, அவனை தொடவே முடியல. கண்ணுக்கு தெரியாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு சேனையை கத்த நமக்காக வைத்திருக்கிறார். அதனாலதான் எத்தனையோ பேர் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தாங்க. மரணத்திற்கு எனக்கு 1 அடி தூரம்னா இருந்தது, பயங்கர ஆயுதங்களோட தாக்க வந்தாங்க. அப்படின்ற நேரத்துக்குள்ள கத்தர் என்னை தப்ப வைத்தார். இதுவரை ஒருத்தர் கை போட இடம் கொடுக்கல. காரணம் என்ன? நான் பெரிய ஆளுன்னு அப்படின்னு நினைப்பா? இல்ல, ஆண்டவர் தம் தூதர்களை வைத்து என்னை பாதுகாத்த பல சம்பவங்கள் எனக்கு தெரியும். உங்களை கூட ஒரு ஆபத்தான சூழ்நிலை தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒரு இராணுவம் உங்களை பாதுகாக்கிறது, அது தேவனுடைய இராணுவம் என்பதை மறந்துடாதங்க. தேவ தூதர்கள், யார் உங்களை தொட முடியும், யார் உங்களை அழிச்சிட முடியும், யார் உங்களை சேதப்படுத்தி விட முடியும்? ஏன் பயப்படுறீங்க? அவன் வந்து எவ்வளவு பெரிய ஆளாவும் இருக்கட்டும், உங்களை தொட முடியாது. நீங்க அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், உன்னதமான தேவனுடைய குமாரர் குமாரத்திகள், தொட முடியுமா அவளை? ஈசியா? நமக்காக ஒரு சேனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி நமக்கு விடுதலை கொண்டு வருவார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படி அற்புதம் நடக்கும் பாருங்க. சத்தர்கள் சிதறடிக்கப்படுவாங்க, சூழ்நிலைகள் மாறும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற வல்லமைகள் எல்லாம் நொறுங்கி காணாமல் போகும், நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கரமுயத்தை தகப்பனே, எனக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கிற தேவ தூதர்களுக்காய் ஸ்தோத்திரம், அந்த தூத சேனைக்காக ஸ்தோத்திரம், என்னை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, எனக்காக யுத்தம் பண்ணவும் மேற்கொள்ளவும்
என்னை பாதுகாக்க நீ தந்திருக்கிற தேவ தூதர்களுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.